டிசம்பர் பதினஞ்சு முடிஞ்சதுலேருந்து தளபதியுடைய அறுபத்தெட்டாவது மூவோட அப்டேட் தான் ரொம்ப பெருசாக போய் கேட்டிருக்கேன் அதாவது தளபதியுடைய அறுபத்தெட்டு மூவியாக ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் ஆகும் இந்த மூவில எத்தனை கேரக்டரில் தளபதி வர போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் போய் கேட்டிருக்கேன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மூவியில் ரெண்டு கேரக்டரில் தளபதி வர போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் எல்லாமே கொடுத்துக்கிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த மூவில எத்தனை கேரக்டர்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் ஸ்பெஷலாக இது கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற போல அப்டேட் போய் கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மர் ஸ்பெஷலாக தான் தளபதியுடைய அறுபத்தெட்டாவது மூவி தேட்டருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது நியூ இயர் ஸ்பெஷலாக தளபதிடைய அறுபத்தெட்டாவது மூவோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற போல எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இப்போ இந்த மூவிக்காகவே தளபதியுடைய சர்க்கார் மூவிலேருந்து ஒரு ஃபோஸ்ட்டாக இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தளபதியுடைய அறுபத்தெட்டில் பிகில் மூவில ரிலீஸ் பண்ண போல் ரெண்டு கேரக்டருமே ஃபஸ்ட் லுக்லே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போல் எதிர்பார்ப்பு அது எந்த மாதிரி தளபதியுடைய அறுபத்தெட்டு டீம் அமைக்க போகுதுன்னு தெரியல வெங்கட் பூர்புடைய டேரக்ஷனில் யுவன் சங்கராஜாவோட மியூசிக்கில் ரொம்ப பெருசாக தயாராகிட்டு இருக்கிற மூவி தான் இந்த அறுபத்தெட்டு பார்க்கலாம் நியூ இயர் ஸ்பெஷலாக தளபதி அறுபத்தெட்டுலேருந்து ஃபஸ்ட் லுக் எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தனுஷோடைய ஐம்பதாவது மூவியாக அவர் தான் டேரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு கேங்ஸ்டர் மூவியாக தயாராக இருக்கா இந்த தனுஷோடைய ஐம்பதாவது மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற போல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்மர் கட்டு தான் இந்த மூவியும் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போல் அப்படி இல்லைனா இந்த மூவி தளபதியுடைய அறுபத்தெட்டு அப்படின்னா தலையோடைய விடாமுயற்சி மூவி கூட கூட நேரடியாக மோதறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க தனுஷோட அதுக்கு முன்னாடியே கேப்டன் மில்லர் மூவி ஒன்று வெயிட்டிங்கில் இருக்கா இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தனுஷோடைய ஐம்பதாவது மூவி தான் பிளான் போடுவாங்களே கண்டிப்பாக இந்த மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் மும்பையில் நடக்கிற ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் மட்டும் இல்லாமல் கேங்ஸ்டாரை பேஸ் பண்ணி இந்த மூவி மேக் பண்ணியிருக்கிறதா ஏற்கனவே அப்படின்றது ரிலீஸ் ஆகியிருந்தது பார்க்கலாம் தனுஷோடைய ஆக்டிங்கில் அவருடைய ஐம்பதாவது மூவி இருக்கிற வெயிட்டிங்காக எந்த அளவுக்கு கிளியர் பண்ண போகுது அப்படின்னு தளபதியுடைய லியோ மூவியில் ஆக்டிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ அர்ஜுன் அவர்கள் தலையோடைய விடாமூர்ச்சி மூவில தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு மங்காத்தா மூவிக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக தலையோடைய விடாமூர்ச்சி மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் எந்த மாதிரியான ரோல் அப்ளை பண்ணுறாருன்னு தெரியல பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது மூவிலாம் ரிலீஸ் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை பிளான் போட்டு வச்சிருக்காங்க தலையோடைய ஆக்டிங்கில் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கும் இந்த மூவிக்கு ஏற்பட்டிருக்கேன் ஏன்னா தொடர்ந்து அவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலை அதனால் இந்த விடாமுயற்சி மூவிக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூரியோட ஆக்டிங்கில் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவின்னா அது வாடிவாசல் மூவி தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மூவிலேருந்து ஃபோஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வெற்றி மாறன் அந்த மூவியை டைரக்ஷன் பண்ணுறதுனால ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு மேலே அந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்மர் கிட்ட தான் அந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஒரு ரெண்டு பாகமாக கூட இந்த மூவி தயாராகலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் இருக்க இந்த மூவியில் முன்னாடியே ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே தள்ளிக்கிட்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனுக்கும் சென்டரில் ஒரு ரெண்டு மூவி இருந்ததுனால இந்த மூவியை கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாரு இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த மூவியை தயார் பண்ண போகிறதா அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே கண்டிப்பாக சூரியோட ஆக்டிங்கில் ரொம்ப பெரிய வெயிட்டிங் உள்ள ஒரு மூவி அப்படின்னா அது வெற்றிமாறனுடைய டைரெக்ஷனில் இந்த வாடி வாசல் மூவியாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேட்டரில் தான் தெரியும் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு பிரபாசோடைய ஆக்டிங்கில் அவருடைய கல்க்க மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் அந்த மூவி தான் தேட்டருக்கு வரப்போது அதுக்கப்புறம் அவருடைய மாறுது மூவி தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறுது மூவியா தேட்டரில் பார்க்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்டும் போய் இருக்கேன் இந்த மூவில காமெடி ரோலில் பாபா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் போய் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பிரபாஷ் கூட சேரதுனால கண்டிப்பாக காம்போ எந்த அளவுக்கு ஒர்கவுட் ஆக போகுதுன்னு தெரியல பாபுடைய காமெடி போகிற அளவுக்கு இப்போ நல்லா ஒர்க்கவுட் ஆகிட்டு இருக்கேன் பிரபாஸுடைய காம்போவில் எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே ரொம்ப வருஷம் கழிச்சு சிம்புதவன் அவர்கள் ரிட்டர்ன் ஒரு மூவியாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு போட் அப்படின்னு டைட்டில் வச்ச யோகி பாபா ஆக்டிங் பண்ண ஒரு மூவி தான் இந்த மூவியோடைய ட்ரைலர் வரைக்குமே வந்துட்டானே சொல்லணும் அடுத்து இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் தான் வெயிட்டிங்கில் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்லேயே இந்த மூவியாக தேட்டரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் சிம்புதேவனுடைய டேரக்ஷனில் கடைசியாக நம்ம புலி மூவியை தான் பார்த்துருந்தோமே அதனாலவே அவருடைய மார்க்கெட்டிங் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லணும் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜில் ரொம்ப பெருசாக இந்த போட் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது பாபோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட் டைமாக அஞ்சு லாங்குவேஜில் ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகிறதுனால கொஞ்சம் வெயிட்டிங் அதிகமாகவே இருக்குது பார்க்கலாம் அது எந்த மாதிரி பூர்த்தி செய்ய போகுது அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரிலேருந்து ரிலீஸ் ஆக போகிற ரெண்டு மூவிக்கு ஒரு சில தடைகளை ஏற்படுத்தியிருக்காங்களே இப்போ அரசு ஐலண்ட் மூவி மட்டும் இல்லாமல் ஆலம்பனா மூவிக்கு இப்போ தடையை ஏற்படுத்தியிருக்காங்களே இது எந்த மாதிரி தடை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அப்டேட் ரிலீஸ் ஆகலை ஆனால் இந்த ரெண்டு மூவியுமே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில தடைகள் ஏற்பட்டுருக்கிறதா இப்போ அப்டேட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன் எந்த மாதிரி தடை அப்படின்னு சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும் ஐலண்ட் மூவியாக இருக்கட்டும் ஆலம்பனா மூவியாக இருக்கட்டும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்றதுனால அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாகவே தேட்டரில் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சீக்கிரமாகவே